கர்த்தர் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும். திறப்பில் நிற்கிறோம், திறப்பில் நிற்பதுன்னா ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீங்கள் அழித்திராதபடிக்கு இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்யும்னு ஜெபிக்கிறோம். அது திறப்பில் நிற்பது. முதலாவது திறப்புனா என்னன்னு தெரியுமா? ஒரு மாதிரி ஒரு முறை ஒரு வாலிப தம்பியை பார்த்து கேட்டேன், ஒரு கிறிஸ்தவ தம்பி தான். அவரை பார்த்து நான் கேட்டேன், தம்பி திறப்புனா என்ன? திறப்புன்னு பைபிளில் போட்டிருக்கு, திறப்பின் வாசல் ஜபோன்னு நம்ம அடிக்கடி ஜபிக்கிறோமே, திறப்புனா என்னன்னு அவர் சொன்னார். திறப்புனா கேட்டாக இருக்கும் அப்படின்னாரு, வாசல் அப்படின்னாரு. கிடையவே கிடையாது. திறப்புனா என்ன அர்த்தம்னா, சரியாக கவனிச்சுட்டு வாங்க, அந்த நாட்களில் ஒவ்வொரு சிட்டியை சுற்றி ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் இருக்கும், மதில் சுவர், சரியா ஒரு பெரிய அதுக்கப்புறம் தான் அலங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முக்கியமான சிட்டியை சுற்றிலும் அதன் பாதுகாப்பிற்காக ஒரு அலங்கம் கட்டப்பட்டிருக்கும், தட் இஸ் காம்பவுண்ட் வால். இந்த காம்பவுண்ட் வாலில், இந்த பாதுகாப்பாக இருக்கிற இந்த அலங்கத்தில், இந்த காம்பவுண்ட் வாலில் வரக்கூடிய ஓட்டைக்கு பேர் தான் திறப்பு. ஏன்னா ஒருவேளை ஒரு பெரிய ஓட்டை அந்த காம்பவுண்ட் வாலில் வந்துருச்சுன்னா, திறப்பு வந்துருச்சுன்னா, உள்ள எதிரிகள் வந்துவிட முடியும், உள்ள ஆபத்து வந்துவிட முடியும், உள்ள வாழ்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எப்போ இது வந்து ஆவிக்குரிய வகையில் பார்க்கும் பொழுது, தேவன் தான் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வலயத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் தான் நம்முடைய பாதுகாப்பு, அவர் தான் நம்முடைய மதில் சுவர், சரியா அவர் தான் நம்முடைய அலங்கம். இந்த அலங்கத்துக்குள்ளே எப்போ ஓட்ட வருது அப்படின்னா, உள்ள பாதுகாப்பாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யும் பொழுது, அக்கிரமங்களை செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அங்கே ஒரு திறப்பு வருது, அந்த பாதுகாப்பில் ஒரு திறப்பு வருது. நாமே அந்த பாதுகாப்பு அரணை உடைத்து விடுகிறோம். அப்போ இந்த ஓட்டையின் வழியாக என்ன வரும், அந்த திறப்பின் வழியாக என்ன வரும்னா, தேவனுடைய கோபம் வரும், அசுத்த வல்லமைகள் உள்ள நுழைய முடியும், நமக்கு ஆபத்து வர முடியும். அப்போ அந்த இடத்துல தான் தேவன் திறப்பில் நிற்க ஒரு மனுஷனை தேடுகிறார். அது யார்? நீங்கள் பைபிளில் ரெஃபர் பண்ணிங்கன்னா, மோசே திறப்பில் நின்று ஜெபித்த ஒரு மனுஷன் இல்லையா? திறப்பில் நின்று ஜெபித்தார், திறப்பில் நின்று ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்க அப்படின்ட்டு அந்த ஓட்டையில் நின்றுக்கிட்டாரு, திறப்பில் நின்றுக்கிட்டாரு. அவருடைய ஜபத்து தேவன் கேட்டார். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எசேக்கியேல்ல திறப்பில் நிற்கவும், நாட் ஒன்லி டு ப்ரே, திறப்பில் நிற்கவும், அந்த சுவரையே அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன். அந்த ஓட்டையே அடைக்கணுங்க, வெறும் திறப்பில் நின்னா போதாது, அந்த ஓட்டை இருந்துக்கிட்டே இருக்குமே, அப்போ அதை அடைக்கணும். எப்படி அடைக்க முடியும்? Only through the word of God. Hallelujah. தேவனுடைய வேத வசனத்தினால மாத்திரம்தான் அந்த திறப்பை அடைக்க முடியும். அதனால தான் திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நம்ம ஜெபிப்பது மாத்திரம் போதாது, ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்னா சீர்திருத்தல் முதலாவது உண்டாகணும். ரிவைவல் வரணும்னா ரிஃபர்மேஷன் வரணும். ரிஃபர்மேஷன் வேத வசனத்திலிருந்து தான் வர முடியும், சத்தியத்திலிருந்து தான் ரிஃபர்மேஷன் வர முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ரிஃபர்மேஷன் தான் சுவற்றின் ஓட்டையை அடைக்கும். ஒரு முறை எழுப்புதலை குறித்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சான், நிறைய ஊழியக்காரங்க கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்களாம், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அதில் ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பி தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை பேச சொன்னாராம். அந்த மனுஷன் எழும்பி ரொம்ப, அதாவது பலத்த சத்தத்தோடு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை பேசினாராம். என்னென்னா, நான் அஸ்திபாரம் போட்டிராத சபையிலே எப்படி எழுப்புதலை ஜனங்கள் காண முடியும்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தியமாகிய வேத வசனம் அஸ்திபாரமாக இல்லாத ஒரு சபையிலிருந்து எப்படி எழுப்புதல் வர முடியும்னு ஆண்டவர் கேட்கிறாங்க. சபைக்குள்ள எழுப்புதல் வராமல் தேசத்துக்குள்ள எப்படி எழுப்புதல் வர முடியும்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நான் உங்களுக்கு அந்த எசேக்கியேல் 22:30 முன்னால் சில வசனங்களை நான் வாசித்து காட்டுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதின் தீர்க்க தரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி, கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்த்தர் சொல்லாததெல்லாம் சொல்லி அந்த ஓட்டையை சாரமற்ற சாந்தினால் அடைக்க பார்க்குறாங்க. சாரமற்ற சாந்து, சாந்துன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, மார்ட்டர், அதை வச்சு தான் ஓட்டையை அடைக்க முடியும். இன்றைக்கி சிமெண்ட்னு வச்சுக்கோமே, அதை வச்சு தான் அந்த ஓட்டையை அடைக்க முடியும். எப்படிப்பட்டதான சாந்த பூசணும், சாரமுள்ள சாந்த பூசணும். வேத வசனம்தான், சத்தியம்தான் சாரமுள்ள சாந்து. சாரமற்ற சாந்து எதுனா பொய் தீர்க்க தரிசனம். பாருங்கள், சில சமயம் தீர்க்க தரிசனங்களை குறித்து கேள்விப்படும் போது ரொம்ப உள்ளம் உடஞ்சி போகுது. பாருங்கள்,
அர்த்தமற்ற தீர்க்க தரிசனங்கள், ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஜனவரி ஒன்று ஆச்சுன்னா சொல்லக்கூடிய அர்த்தமற்ற தீர்க்க தரிசனங்கள். அங்கே அமெரிக்காவில் புயல் வரும், சைனாவில் எரிமலை வெடிக்கும், இந்தியாவில் புயல் வரும், பூகம், இதெல்லாம் வருஷந்தோறும் நடக்கிறது தானே. நாகப்பட்டினத்தில் புயல் வரும்னு வருஷந்தோறும் எல்லாருக்கும் தெரியும், ஆந்திராவில் கரையை கடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதற்கு ஒரு தீர்க்க தரிசனம் தேவையில்லை. தீர்க்க தரிசனம் என்பது பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அது சாரமற்ற சாந்து. ஆண்டவர் சொல்கிறார், அது சாரமற்ற சாந்து. அது ஒரு நாளும் எழுப்புதலை கொண்டு வர முடியாது, ஒரு நாளும் எழுப்புதலை கொண்டு வர முடியாது. எழுப்புதலை உண்டாக வேண்டுமானால் ஒரு சாரமுள்ள சாந்தினால் அந்த ஓட்டையை அடைக்க வேண்டும். ஏன் ஓட்டை வந்துச்சு, ஏன் திறப்பு வந்துச்சு, எங்கே பிரச்சனை இருக்குது? அஸ்திபாரத்தை வேத வசனத்தினால் நாம் உருவாக்க வேண்டும். அப்போ தாங்க அதற்கு மேலே எழுப்புதல் என்னும் தீ பற்றி எரியும். வெறுமனே நம்ம திறப்பில் நின்று ஜெபிக்கிறதுனால என்ன ஆகப்போகுது? ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கணும். திறப்பின் வாசலில் நின்று ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களை சீர்திருத்தி மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சத்தியத்தின் பாதையில் நடக்கிற சபைகளுக்குள்ள தான் தேவன் எழுப்புதலும் தீயை பற்ற வைக்கிறார். க்ளோரி டு காட், ஹல்லேலூயா, எஸ். ரிவைவல் வாரியர்ஸ், உங்களோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறீங்களே, உங்களோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரெண்டையுமே சரியாக செய்யணும். பாருங்கள், இங்கே என்ன தப்பு நடக்குதுன்னா, அபத்தமான தீர்க்க தரிசிகள் எழும்புனாங்க, சாரமற்ற சாந்த பூசுகிறாங்க. அதனால் அந்த ஓட்டையாகவே தான் இருக்க தவிர அதை அடைக்க முடியல. ஆபத்து எப்போதும் ஜனங்கள் மேல் வந்து கொண்டே இருக்கிறது. ரெண்டாவது பாருங்கள், தேசத்தின் ஜனங்கள் இடுக்கன் செய்து கொள்ளையடைத்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். அவங்களுடைய கேரக்டர் மாறி போச்சு. கிறிஸ்தவங்களுடைய கேரக்டர் மாறி போச்சு. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை காணோம். அவங்க முகத்தில் கண்களில் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை காணோம். ஏன்னா எழுப்புதல் எழுப்புதல் சொல்லி ஜனங்கள் வேறு வித்தியாசமான ஒன்றை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அப்படித்தானே, செழிப்பு உபதேசம், மணி மணி மணி, பணம பணம் பணம் இருந்தால் போதும், நல்லா வாழ்ந்தால் போதும், இந்த பூமியில் சம்பிரமமாக வாழ்ந்தால் போதும், அதை நோக்கி மனசு போயிட்டுருக்கு. எப்படி சம்பாதிக்கணும், நீதியின்படி எப்படி சம்பாதிக்கிறது, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, அதெல்லாம் தியானிக்கிறது இல்லை. ஜான் நாக்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாண்டில் எழுப்புதல் உண்டாக காரணமாக இருந்த ஒரு எழுப்புதல் வீரன், ஒரு ஜப வீரன். ஜபத்தில் தேவ சமூகத்தில் அவர் கேட்டதெல்லாம், ஸ்காட்லாண்டை எனக்கு கொடுங்க ஆண்டவர், இல்லைலாம் என்னை எடுத்துக்கொள்ளுங்கள்னு ஜெபம் பண்ணவர். கர்த்தர் அவர் கேட்டபடியே ஸ்காட்லாண்டு அவர் கொடுத்த, ஸ்காட்லாண்ட் ரட்சிக்கப்பட்டது, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. ஆனால் ஜான் நாக்ஸினுடைய வரலாற்று வரிகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஹி வாஸ் நாட் ஒன்லி எ ப்ரேயர் வாரியர், அவர் ஜெபிக்கிறவர் மாத்திரமல்ல, சீர்திருத்தவாதி, சபைக்குள்ளே சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர், ரிஃபர்மேஷனிஸ்ட். அதுக்காக அவர் எத்தனையோ பாடுகளை பட்டார், எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ பாடுகள், சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் ஜான் நாக்ஸ், தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம். ஆனாலும் கூட அவர் தேவனுடைய வார்த்தையை போதிப்பதில் கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லைங்க. ஹி வாஸ் எ ரிஃபர்மேஷனிஸ்ட். அவர் முதல்ல ஒரு ரிஃபர்மேஷனை உண்டு பண்ணார், சீர்திருத்தல கொண்டு வந்தார், அதோடு கூட இணைந்து தேசத்தில் எழுப்பதில் உண்டானது. ஹல்லேலூயா, ஸ்காட்லாண்ட் ஆண்டவருக்கு சொந்தமானதுன்னு பார்க்குறோம். இதெல்லாம் ஏன் அவங்களோட கூட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த சங்கீதம் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாரு, ஜனங்கள் பாழாக போயிட்டாங்களே, எருசலேம் பாழாக போச்சே, எருசலேம் மண்மேட போச்சே, பரிசுத்தவான்கள்லாம் கொலை செய்யப்பட்டாங்களே, ரத்தம் சிந்தப்பட்டுட்டாங்களே, ஏழு மடங்கு அவங்களுக்கு நீங்கள் பழி செய்யுங்கப்பான்னு அவர் சொல்கிறாரே தவிர, அவர் சொல்ல வேண்டியது என்ன, செய்ய வேண்டியது என்ன? தாவீது ஜெபித்தார் பாருங்க, 51வது சங்கீதத்தில், நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டியதான ஒரு காலகட்டத்தை தேவன் விரும்புகிறார். டேர்ன் டு த பைபிள், வேதத்துக்கு நேராக திரும்ப. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், ஒவ்வொரு சபையும், ஆவிக்குரிய சபை என்று அழைக்கப்படுகிற ஒவ்வொரு சபையும் என்றைக்கு பைபிளுக்கு நேராக திரும்புகிறாங்களோ அன்றைக்கு தான் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரமாக மாறும், சத்தியத்தின் அஸ்திபாரமாக மாறும். சத்தியத்தின் அஸ்திபாரத்தில் இருந்து தான் தேசத்துக்குள்ளே எழுப்புதல் என்னும் அக்னி பற்றி எரியும்.